வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கும் விடயம் என்னவென்றால், வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்தில் தரம் பத்திற்குரிய முதலாம் அலகான வணிக பின்னணி என்ற அலகில் ஆறாம் கட்ட காணொலியை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். இதன் உள்ளடக்கங்களாக உற்பத்தி காரணிகள், நிலமுளைப்பு மூலதன முயற்சியாண்மையை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கப் போகிறோம். எனவே மாணவர்களை, பாடத்திற்குள் நாங்கள் செல்லலாம். முதலாவதாக உற்பத்தி காரணி என்றால் என்ன என்று நாங்கள் தெரிந்திருக்க வேணும். அதாவது, பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற அடிப்படை வளங்கள் தான் இந்த உற்பத்தி காரணிகள் எனப்படுவது. அப்போ பொருட்கள் சேவைகளை நாங்கள் உற்பத்தி செய்யணுமாக இருந்தால் அதுக்கு எங்களுக்கு கட்டாயம் உற்பத்தி காரணிகள் அவசியம். எனவே உற்பத்தி காரணிகள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று கேள்வி கேட்கும் பொழுது, பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகும். எனவே இதனை நான் ஒரு வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதாவது, வணிகத்தின் உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறை என்று சொல்லுவோம். இதில் உள்ளீடும் வெளியீடும் உங்களுக்கு தேவை, வணிக கருமங்கள் உங்களுக்கு அவசியமில்லை. எனவே உள்ளீடுகளாக நாங்கள் உற்பத்தி காரணிகளை சொல்லுவோம். பொதுவாக நிலம் உழைப்பு மூலதன முயற்சியாண்மையை நாங்கள் உற்பத்தி காரணிகள் என்று சொல்லுவோம். அதாவது, வெளியீடுகளாக பொருட்கள் சேவைகளை நாங்கள் பெறுவோம். எனவே இந்த நிலத்தையும் உழைப்பையும் மூலதன முயற்சியும் நாங்கள் கொடுத்து அதை நாங்கள் ப்ரொசஸ் பண்ணி செய்முறையில் ஈடுபடுத்தி வெளியீடாக பெறுவது பொருட்களையும் சேவைகளையும் ஆகும். எனவே அதன் பின்னர் நாங்கள் வர வேண்டியது உற்பத்தி காரணிகள் நான்கு வகை. ஒன்று நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. முயற்சியாண்மை என்று சொல்லுவோம், முயற்சி என்றும் நாங்கள் சொல்லுவோம். சரியான வார்த்தை முயற்சியாண்மை ஆகும். இப்பொழுது நாங்கள் நிலம் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். நிலம் என்பது மாணவர்கள் நினைக்கக்கூடியது என்னவென்றால், நிலம் என்பது தரை, புவி, பூமி என்று நினைப்போம். ஆனால் அது அல்ல. இங்கு வணிக கல்வியில் நாங்கள் நிலம் என்று சொல்லுவது பொருட்கள் சேவைகளை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவது உற்பத்தி காரணிகள். எனவே அதை நாங்கள் முதலாவது சொல்லிவிட்டு, இயற்கையிலிருந்து பெறக்கூடிய யாவும், இயற்கை வளங்கள் யாவும் நிலம் எனப்படும். அப்போ இயற்கை வளங்கள் உங்களுக்கு தெரியும், சூரிய ஒளி ஒரு இயற்கை வளம், எனவே அதுவும் ஒரு நிலம். காற்று, நீர், இவ்வாறு மரங்கள், இயற்கையிலிருந்து என்னென்ன நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோமோ அது அனைத்துமே நிலம் எனப்படும். எனவே வணிக கல்வியில் நிலம் என்றால் சாதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடிய நிலமில்லை. எனவே நிலம் என்பது இயற்கையிலிருந்து பெறக்கூடிய வளங்கள் என்று நன்றாக புரிந்திருக்க வேண்டும். எனவே இது மிகவும் இலகுவான ஒரு பாடம் என்பதனால் மாணவர்களே, நீங்கள் இதை பார்க்கும் பொழுதே, இந்த ஸ்லைட்ஸை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேணும், பாடமாக்கி கொள்ள வேண்டும். எனவே நிலம், நிலத்துக்கு உதாரணம் கட்டடம் அமைந்துள்ள காணி. கட்டடம் ஒரு நிலம் இல்லை, அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. எனவே இயற்கையிலிருந்து பெற்றது வந்து காணி. எனவே காணி ஒரு நிலம். கட்டடத்துக்கு கிடைக்கும் காற்றோட்டம் ஒரு நிலம். சூரிய ஒளி ஒரு நிலம். இயற்கை வெளிச்சம் ஒரு நிலம். அதே மாதிரி நீரும் ஒரு நிலமாக நான் இங்கே சிறிய கொஞ்சம் உதாரணங்களை நாங்கள் இங்கே தந்திருக்கிறோம். நிலத்தினை பயன்படுத்துவதன் மூலம் என்ன சன்மானம் கிடைக்கும்? நிலத்தை நாங்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தும் போது அதற்கு கிடைக்கிறது என்ன? காணியை பயன்படுத்துறதுனால, அல்லது இந்த சில இயற்கை வளங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலம் நிலத்துக்கு எங்களுக்கு என்ன கிடைக்குது? அதாவது பிரதி பயன்னு சொல்லுவோம். நிலத்துக்கு கிடைக்கக்கூடிய பிரதி பயன் என்ன, சன்மானம் என்ன, அதை பயன்படுத்துவதால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு கேட்டால், நாங்கள் வழங்கக்கூடியது வாடகை. நிலத்துக்கு சன்மானம் என்ன? வாடகை. நிலத்தை பயன்படுத்துவதனால் எங்களுக்கு வாடகை கிடைக்கப் போகுது. எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது உழைப்பு. உழைப்பு என்றால் என்ன என்று தெரிந்திருக்க வேணும். உழைப்பு என்பது உற்பத்தி செயற்பாட்டில் மனிதனால் வழங்கப்படுகின்ற உடல் உளரீதியான பங்களிப்பு உழைப்பாகும். ஒரு மனிதன் வந்து தன் உடலாலையும் உழைப்பை வழங்குகிறான், உள்ளத்தினாலையும் உழைப்பை வழங்குகின்றான். அதுக்கு உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். உடல் உழைப்பு வழங்குவோர்
என்று போட்டிருக்கின்றனர். அதில் ஆடை தைப்பவர் வந்து உடல் ரீதியான பங்களிப்பை வழங்குகின்றார். சுங்க தொழிலாளர்கள், மற்றது தச்சர்கள், இவங்கெல்லாம் தன் உடலை பயன்படுத்தி, சக்தியை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, தன்னுடைய உழைப்பை வழங்குவாங்க. உள உழைப்பாளர்கள் என்று முகாமையாளர்கள், கணக்காளர்கள், பொறியியலாளர்கள் என்று நாங்கள் பல பேரை சொல்லலாம். இவங்கெல்லாம் உள்ளத்திலிருந்து உள ரீதியாக, அதாவது உள்ளிருந்து வரக்கூடிய சில உழைப்பினை பயன்படுத்தி அவங்க அந்த தொழிலில் ஈடுபடுவாங்க. அப்போ இந்த தொழிலில் ஈடுபடுவதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புரத்தி பயன் என்ன, சன்மானம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு கூலி கிடைக்கும். இதை நாங்கள் சம்பளம் என்று சொல்ல மாட்டோம், பொதுவாக அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில் கூலி என்று சொல்வோம். அப்போ இந்த உழைப்பாளர்களை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தி செயற்பாட்டை நாங்கள் செய்வதன் மூலம் அவங்களுக்கு நாங்கள் கூலியை கொடுக்க வேணும். எனவே நாங்கள் செஞ்சால் எங்களுக்கு கூலி கிடைக்கும். எனவே உழைப்புக்கு கூலி. அடுத்தது மூலதனம். மூலதனம் என்பது உற்பத்தி காரணிகளில் மூன்றாவது. உற்பத்தி செயற்பாட்டினை ஆரம்பித்து கொண்டு நடாத்த, ஒரு உற்பத்தி செயற்பாட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை கொண்டு நடாத்த, கண்டினியூஸ் பண்ண, அதாவது தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு மனிதனால் உருவாக்கி, மூலதனம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டதான். எனவே உருவாக்கி ஈடுபடுத்தப்பட்ட வளங்கள் மூலதனம் எனப்படும். அப்போ மனிதனால் இது உருவாக்கி இருக்க வேணும். மூலதனம் என்பது என்ன? மனிதனால் உருவாக்கினது. அப்போ நாங்கள் இதை சொட்டா சொல்லலாம், செயற்கையான உருவாக்கப்பட்ட விடயங்கள். எனவே அதுக்கு நாங்கள் உதாரணம் சொல்வோம், கட்டிடம் யாரால் உருவாக்கப்பட்டது? மனிதனால் உருவாக்கப்பட்டது. தையல் இயந்திரம், உபகரணம், விநியோக, மோட்டார் வாகனம், துணி, நூல், புத்தன், காசு, இந்த காசினையும் உருவாக்கின நபர் மனிதன் என்பதனால் காசும் ஒரு மூலதனத்துக்குள்ளதான் வரும். எனவே மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மூலதனம் எனப்படும். அது எதற்கு பயன்படுத்தப்படுகின்றது? உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதனால் உற்பத்தி செயற்பாட்டை ஆரம்பித்து கொண்டு நடாத்துவதற்கு மனிதனால் உருவாக்கி வழங்கப்பட்ட வளங்கள் மூலதனம் என்று சொல்லுவோம். எனவே நிலத்தினை நாங்கள் பயன்படுத்தியதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் அல்லது பிரதி பயன், நன்மை என்ன என்று பார்த்தோமாக இருந்தால், மூலதனத்தினை நாங்கள் பயன்படுத்துவதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது வட்டி. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், எங்களுக்கு மூலதனத்தை பயன்படுத்துவதனால் வட்டி என்ற ஒரு சன்மானம் கிடைக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருப்பது முயற்சியாண்மை. முயற்சியாண்மை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக இதனை உரிமையாளர்கள், ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தவர்கள் தான் அதிகமாக செய்வாங்க. எனவே உற்பத்திக்கு தேவையான இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், அதாவது இதுக்கு முன்னர் சொன்ன உற்பத்தி காரணிகளை ஒழுங்கமைத்து யாதேனும் உற்பத்தி செய்முறையொன்றை ஆரம்பித்து நடாத்தி செல்லும் கருமம் முயற்சியாண்மை ஆகும். அப்போ நாங்கள் முன்னர் சொன்ன அந்த உற்பத்தி காரணிகளை இவர் தான் என்ன செய்வார், ஹேண்டில் பண்ணுவார், இவர் தான் தலைமை தாங்குவார். அப்போ நிலமுழைப்பு, மூலதனம் போன்ற உற்பத்தி காரணிகளை ஒழுங்கமைத்து உற்பத்தி செயற்பாடொன்றை ஆரம்பித்து கொண்டு செல்லும் ஒரு நபர் முயற்சியாளர் என்று சொல்லுவோம். எனவே அந்த கருமம், அந்த செயற்பாடு, அந்த பணிக்கு நாங்கள் சொல்லுவோம் முயற்சியாண்மை என்று. எனவே மாணவர்களே, இது தேவையான மாணவர்கள் இந்த வீடியோவை நிறுத்தி வைத்து நீங்கள் உங்கள் அபியாச புத்தகத்தில் நீங்கள் அழகான முறையில் எழுதி கொண்டு பாடமாக்கி எக்ஸாமில் நல்ல முறையில் எழுதும்படி நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே மாதிரி முயற்சியாளர், முயற்சியாளர் என்பது ஒரு நபர் அல்லவா? அப்போ மேலுள்ள வரை விளக்கினத்தை எங்களுக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் மேலுள்ள வரை விளக்கணும் முயற்சியாண்மை என்ற கருமத்தை பற்றி. அப்போ முயற்சியாண்மை கருமத்தில் ஈடுபடும் நபர் முயற்சியாளர் ஆவார். அது இன்னும் தெளிவாக சொல்லணுமாக இருந்தால், நிலமுழைப்பு, மூலதன முயற்சி போன்ற உற்பத்தி காரணிகளை ஒழுங்கமைத்து உற்பத்தி செய்முறை ஒன்றை ஆரம்பித்து கொண்டு நடாத்தும் நபர் முயற்சியாளர் என்று சொல்லலாம். முயற்சியாளர் பொதுவாக இடர்களை தாங்குவார். அந்த ரிஸ்க் அவர் என்ன செய்யணும், தாங்கணும். ஏனென்றால் அவர் தான் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கலாம்,
அல்லது அவர் தான் புதிய வகையான விடயங்களை சந்தைக்கு கொண்டு வர்றவராக இருக்கலாம். அவர் என்ன செய்வார் என்றால், இடர் ரிஸ்கை தாங்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும், புத்துருவாக்கங்களை மேற்கொள்ளும் நபராக இருக்க வேண்டும். புத்துருவாக்கம் என்பது புதிய புதிய விடயங்களை இந்த சந்தைக்கு கொண்டு வருதல். உதாரணமாக இப்போ நீங்கள் லைஃப் பாய் சோப்பை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால், முன்னர் ஒரு கனவுரு வடிவில் இருந்தது வந்து இப்போ வந்து அந்த டிசைனெல்லாம் மாற்றி சிறுசாக ஒரு விலைக்கு வந்திருக்குது. அதில் இருக்கக்கூடிய மிகுதி அந்த பொருட்களையும் அவங்க பயன்படுத்தி இன்னும் அவங்க நிறைய சவர்க்காரங்களை உற்பத்தி செய்யலாம். ஆனால் அந்த புத்துருவாக்க நடவடிக்கையின் மூலம் அவங்களுக்கு ஒரு உத்தியாக பயன்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட வியாபாரத்தை இன்னும் மெருகூட்டுறாங்க. எனவே அந்த புத்துருவாக்க எண்ணமும் இந்த முயற்சியாளருக்கு இருக்க வேண்டும். வணிகம் தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்ளும் நபர் முயற்சியாளர் ஆவார். அப்போ வணிகத்தில் வணிகம் எப்படி இருக்க வேண்டும், எந்த ஸ்டைலில் இருக்க வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற நபரும் இந்த முயற்சியாளர் தான். எனவே இடர்களை தாங்கக்கூடிய, புத்துருவாக்கங்களில் ஈடுபடக்கூடிய, தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர் முயற்சியாளர் ஆவார். எனவே முயற்சியாளர் என்றால் என்ன என்பதற்கு சிறந்த ஒரு வரை விளக்கணம் இப்போ நான் சொன்னது தான். வணிகத்தில் இடர்களை தாங்கி புத்துருவாக்கங்களை மேற்கொண்டு வணிகம் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளும் நபர் முயற்சியாளர் ஆவார் என்பது ஆகும். எனவே மாணவர்களே, அதை நாங்கள் எழுதி மனனம் செய்து கொள்வோம். உதாரணம், வணிக உரிமையாளர். நான் முன்னர் சொன்னது போல் வணிக உரிமையாளரை நான் இங்கே போட்டிருக்கிறேன். எனவே முயற்சி ஆண்மை கருமத்தில் ஈடுபடுவதன் மூலம் அவருக்கு என்ன கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கப் போகுது என்று பார்ப்போம். அவர் முயற்சி ஆண்மை, அதாவது உரிமையாளருக்கு என்ன கிடைக்குமோ அதே மாதிரித்தான் முயற்சி ஆண்மைக்கும் அவர் ஈடுபட்ட கருமத்திற்கு இலாபம் கிடைக்கப் போகின்றது. எனவே மாணவர்களே, இந்த காரணிகள் என்றால் என்ன, நிலம் உழைப்பு மூலதன முயற்சி என்றால் என்ன என்று நாங்கள் விரிவாக இந்த காணொளியில் பார்த்தோம். நிலத்துக்கு வாடகையும் உழைப்புக்கு கூலியும் மூலதனத்திற்கு வட்டியும் முயற்சி ஆண்மைக்கு இலாபமும் சன்மானமாக கிடைப்பதையும் நாங்கள் பார்த்தோம். எனவே மாணவர்களை, இந்த எமது காணொளிகள் உமக்கு விரும்பத்தக்கதாக இருந்தால் எமது காணொளிகளை நீங்கள் லைக் செய்யுங்கள், உமது ஏனைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யுங்கள், மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து நாங்கள் மேலும் போடக்கூடிய இன்னும் காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து பெறக்கூடியவாறு அமைத்து கொள்ளுங்கள். மேலும் கணிதம், வணிகக்கல்வி, கணக்கீடு, வணிகமும் கணக்கீடு என்ற பாடங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த சந்தேகங்களை எமக்கு நீங்கள் பதிவிடலாம். எமது யூடியூப் பேஜில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பக்கத்தில் நீங்கள் உமது சந்தேகங்களை பதிவிடுவதன் மூலம் அதற்கு தேவையான காணொளிகளை நாங்கள் உருவாக்கி உமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே எமது காணொளிகளை பார்த்து கற்றுக்கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் என்றும் உங்கள் MS. நன்றி மாணவர்களே.